நிறைய நெட்ஒர்க் ப்ரொவைடர்ஸ் வந்து அங்கே வரதுக்கு பயந்தாங்க, நெட்ஒர்க் கொடுக்கறதுக்கு வந்து பயந்தாங்க. இல்லை சார், செட் ஆகாது, ஒரு கனெக்ஷனுக்காக நான் வர முடியாது. அதுதான் அவங்களோட பெரிய பேரியராகவே இருந்தது. அதெல்லாம் நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்தோம், கரெக்டான ஐடென்டிஃபை பண்ண முடியல, பட் எல்லா ஃபுட்டேஜும் இருக்குது. ஆனாலும் அதை நான் கேஸ் கொடுத்தாச்சு, அவங்க போலீஸ் அதை பார்த்துட்ருக்காங்க. செய்திகளில் நலம் நாடும் நமது நம்மீடியாவின் சார்பாக டெக்னாலஜி மிகுந்த இந்த உலகில் இணையதள வசதியே இல்லாத இல்லங்களே இல்லை என்னும் சூழ்நிலையில் ஃபைபர் கேபிள் மூலமாக இணையதள வசதியை மேற்கொண்டு வரும் ஆரம் நெட்வொர்க்ஸின் இன்ஜினியரும் நிறுவனருமான காதர் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் அறத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் நீங்களும் அறம் நெட்வொர்க்ஸ்னு வேறு வச்சுருக்கீங்க. எதனால் அந்த அறம் அப்படிங்கிற வார்த்தையை தேர்வு பண்ணீங்க? அறம் நெட்வொர்க்ஸ் வந்து அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறது முன்னாடி நான் அந்த நேமோட ஈர்ப்பு ஜாஸ்தி, அந்த பேரில் உள்ள ஈர்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் அறத்தோடு வாழணுங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தொழிலையும் சரி, ஒரு அறமோட தொழில் பண்ணால் நம்ம தொழில் நிலச்சி நிற்கும். நம்ம அறம் இல்லாத தொழில் பண்ணால் மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்காது, நம்ம தொழிலையும் நினச்சி நிற்க முடியாது. நம்ம செய்கிற செயல்பாடு, நம்ம எம்ப்ளாயி நடத்துகிற விதம், ஸோ எல்லாத்தையும் அந்த அறம் இருக்கணுங்கிறதுல நான் நம்புகிறேன் நான். ஸோ அதுவே பேராக இருந்தாலும் நம்ம மக்களுக்கு நல்லா எளிமையாக சேரும். நம்ம மத்தால இஸ்லாமியர், மொழியால் தமிழ் தமிழராக இருக்கிறதுனால அது தமிழ் பேருனால எனக்கு அது மேலே ரொம்ப ஈர்ப்பு ஜாஸ்தி இருந்துச்சு, அதனால் அந்த பேரை சூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த ஃபைபர் கேபிள் மூலமாக ரொம்ப ஒரு செலவினங்கள் அதிகமாக இருக்குமே, அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம், ஃபைபர் கேபிள் வந்து நம்ம ரீஜன் கொண்டு வந்ததுக்கு வந்து ரொம்ப பொருள் செலவுப்படுவோம் நாங்கள். ஏன்னா லிங்க் இங்கே ஐமெட்டில் இல்லாததுனால, நான் பாபநாசிலையும் லிங்க் கொண்டு வர மாதிரி இருந்ததுனால பிஎஸ்என்எல் லிங்க்கு ரொம்ப பொருள் செலவு பண்ணி தான் கொண்டு வந்துடும். கொண்டு வந்து இன்றைக்கி எல்லா தெருக்களுக்கும் போட்டாச்சு, எல்லா தெருக்களுக்கும். கேபிள் இல்லாத தெருன்னு சொல்ல முடியாது, நம்ம மாத்தூர்லேயும் எடுத்துகிட்டா நம்ம ராஜகிரி வரைக்கும் எல்லா தெருக்களுக்கும் லைன் போட்டாச்சு. அதனால் கனெக்ஷன், கஸ்டமர்ஸ் கனெக்ஷன் கேட்டால் 24 மணி நேரத்துலேயே கனெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு நம்ம அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப செலவு பண்ணியிருக்கோம். ஏண்டா கஸ்டமர் டே பை டே கஸ்டமர்ஸ் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் சொல்லக்கூடிய, லைக் ஒரு கஸ்டமர் பிடிச்சி போய் இன்னொரு கஸ்டமர் ரெஃபர் பண்ணுறது, அவங்க ரிலேஷன் ரெஃபர் பண்ணுறது, அதுலேயே நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்காங்க எங்களுக்கு. இனிஷியலாக நிறைய மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தோம், பட் இப்போ அந்த மார்க்கெட்டிங் வந்து எங்கள் கஸ்டமர் எங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க, அதனால் அதோட பலன் கிடைக்குது. நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வீணாக போகல. உங்கள் பேர் என்ன? என் நேம் கார்த்தி. லாஸ்ட் 1 இயராக நான் பிஎஸ்என்எல் கஸ்டமராக இருக்கேன். எனக்கு ஆரம் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் கனெக்ஷன் கொடுத்தாங்க. என்னோடய வீடு இதோ லாஸ்ட் இந்த 2 பாலம், இங்கே ஒரு பாலம் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் ஒரு பாலம் இருக்குது. அரௌண்ட் அவங்க ஹப்பிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டருக்கு அந்த தான் என்னோடய வீடு இருக்குது. நானும் நிறைய நெட்ஒர்க் அப்ரோச்சஸ் பண்ணி பார்த்தேன், ஆனால் எந்த நெட்ஒர்க்குமே சப்போர்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் அரம் நெட்ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணேன், செந்தில் அப்படிங்கிறவங்கள தான் காண்டாக்ட் பண்ணேன். அவங்கள்ட்ட கேட்ட உடனே ஓகே ப்ரோ, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கால் பண்ணி வித்தின் 2 டேஸ்க்குள்ளே எனக்கு கனெக்ஷன் ஆக்டிவேட்டே பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் இடையில மழை பெஞ்சி ஒரு தடவை கனெக்ஷன்ஸ்லாம் லாஸ் ஆகிற மாதிரி, லாஸ் ஆகி சிக்னல் லாஸ்ட் ஆகி வந்துச்சு. நான் கால் பண்ண உடனே எனக்கு ஒரு வித்தின் 1/2 hour ரெக்டிஃபை பண்ணியும் கொடுத்துட்டாங்க. அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டும் சூப்பராக இருக்குது. இதே மாதிரியே அவங்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, சப்போர்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நெட்ஒர்க் இன்னும் எல்லார்ஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே பிஎஸ்என்எல்லை பொறுத்த வரைக்கும், பிஎஸ்என்எல் இல்லை, மற்ற ஃபைபர் நெட்ஒர்க்ஸை பொறுத்த வரைக்குமே ஆரம் நெட்ஒர்க் வந்து நல்ல பெஸ்ட்டாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்னென்ன இதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கு அப்ரோச்சஸ் பண்ணீங்கன்னு கேட்குறீங்களா, இல்லை என்னென்னலாம் யூஸ் பண்ணல? இல்லை, உங்கள் வீட்டில் இந்த அரம் நெட்ஒர்க் போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு வந்து வேறு என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக நான் ஒரு ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய ஒர்க் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். தென் நான் வந்து கேபிள் டிவி அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. இதுக்கு முன்னாடி நார்மல் டிவி ஒன்று வச்சுருந்தோம், இப்போ நான் வைஃபை வச்சதுக்கப்புறம் அதை ஸ்மார்ட் டிவியாக மாற்றிட்டு ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே இன்டர்நெட்லேயே மூவ் பண்ணிட்டேன் அப்படியே. இன்னும் ஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்சஸ்லாம் இன்னும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த நெட்ஒர்க் வச்சு. வேறு
கேமரா போக்குவரத்து எல்லாத்துக்காக யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை கே, அந்த மாதிரி டிஜிட்டல் போர்பஸ் எதுவுமே நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. மற்றபடி இந்த கால் பண்ணுறது, மற்றபடி ஆன்லைன் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே நான் நெட்ஒர்க் மூலமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் நிறைய நெட்ஒர்க்கு ப்ரொவைடர்ஸ் வந்து அங்கே வர்றதுக்கு பயந்தாங்க, நெட்ஒர்க் கொடுக்கறதுக்கு வந்து பயந்தாங்க. இல்லை சார், செட் ஆகாது, ஒரு கனெக்ஷனுக்காக நான் வர முடியாது, அதுதான் அவங்களோட பெரிய பேரியராகவே இருந்தது. ஒரு கனெக்ஷனுக்காக என்னால் வர முடியாது அப்படிங்கிறது தான் பேரியராக இருந்தது. ஆனால் அதையுமே இவங்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு கஸ்டமர் தான் முக்கியம், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதையும் இது பண்ணி வந்தாங்க. அண்ட் தென் கனெக்ஷன் கொடுக்குற அன்றைக்கும் ஒரு ரெண்டு பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, மரத்துலலாம் ஏறி மரத்தெல்லாம் வெட்டி. ரெண்டு ஆத்துப்பாலத்தை வந்து உங்களுக்கு ஆத்துப்பாலம் தெரியும்ல, அதுக்கு இடையில எந்த ஒரு போஸ்ட்டுமே கிடையாது. அந்த போஸ்ட்டு கிடையாதுங்கிற பட்சத்தில் கஷ்டப்பட்டு தான் ஒயர் மூவ் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 650 மீட்ரு ஒரு கஸ்டமருக்காக ஒயர் போடணும் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு நெட்ஒர்க்குமே இதுவரையும் நான் பண்ணி கேட்டதில்லை. நான் லாஸ்ட்டாக ஒரு நெட்ஒர்க் அப்ரோச் பண்ணப்போலாம் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, என் வீட்டிலேருந்து 50 மீட்டருக்கு பக்கத்துலேயே ஒரு நெட்ஒர்க் இருக்குது, ஆனால் அதுக்கே அவங்க இல்லை சார் எனக்கு அதிகமாக காஸ்ட் ஆகும், ஸோ என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இவங்க அதெல்லாமே எதுவுமே யோசிக்காமல் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அறம் நெட்ஒர்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எல்லா தொழிலையுமே ஒரு போட்டிகள் இருக்கும், பொறாமையும் கூட இருக்கும். இப்போ சில போட்டியாளர்கள் வந்து ஆரோக்கியமான போட்டியை கையில் எடுப்பாங்க, சில போட்டியாளர்கள் பொறாமையுடன் கூடிய போட்டியை கையில் எடுப்பாங்க. இது போன்ற போட்டியாளர்களை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க, அவங்கள கடந்து நீங்கள் எப்படி உயரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது போட்டியிட தொழிலும் உள்ளது தான், அது இந்த தொழிலையும் சில போட்டிகள் இருக்குது தான், இல்லாமல் இல்லை. இருந்தாலும் நாங்களுக்கு விஷயம் என்ன, நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இந்த அட் எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர் இஸ் மெயின். கஸ்டமர் நினச்சாங்கன்னா நமக்கு நம்மகிட்ட இருப்பாங்க, கஸ்டமர் நினச்சாங்கன்னா நம்ம இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து போட்டியாளரை பார்க்க விட்டுட்டு நம்ம கஸ்டமரை பார்த்தோம்னாவே போதும், நம்ம முன்னேறலாம். ஸோ மற்ற போட்டியாளர்களோ என்ன அவங்க பண்ண தப்பு நான் நினைக்கிறேன்னு சொன்னால், அவங்க வந்து கஸ்டமரை பார்க்காம எங்களை பார்த்து எங்களை எப்படியோ ஸ்டாப் பண்ணிடலான்னு பார்த்தது தான் வந்து அவங்களுடைய மிகப்பெரிய தவறுன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் அந்த தவறை நான் செய்ய விரும்பல, இன்னும் செய்ய மாட்டோம் நாங்கள். எங்களுக்கு என்னென்னா, எங்களோட ப்ரைம் ஃபோக்கஸ் வந்து கஸ்டமர். கஸ்டமரை பார்த்தோம்னா கஸ்டமர் நம்ம மதிப்பு கொடுப்பாங்க, அவங்க இன்றைக்கி மதிப்பு கொடுக்கும்போது நம்ம வளர்ந்துகிட்டே இருப்போம். ஸோ அதனால் நாங்கள் வந்து அதைத்தான் நாங்கள் ரொம்ப பயமே நினைக்கிறோம். நம்ம எந்த ஒரு போட்டியாளரும் நம்ம இதான் நினைக்கல, நம்ம வந்து ஜஸ்ட்டு ஆரோக்கியமான போட்டி தான் சந்தோஷம் தான். ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், நம்ம கஸ்டமர் தேவையை நிவர்த்தி செஞ்சால் கஸ்டமர் நமக்காக ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லை, நம்ம நிறுவனத்துக்காக கஸ்டமரே ஒர்க் பண்ணுவாங்க. நல்ல பசங்க, நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, சப்போர்ட் நிறைய கொடுக்குறாங்கிறத கஸ்டமர் மூலமாக போகும். அதே போதும், அதே மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம எடுக்கலாம். நம்ம கண்டிப்பாக கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபையை கருத்தில் கொண்டு நம்ம உழைச்சாலே வந்து கண்டிப்பாக உயர்ந்தரலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இப்போ இன்ஸ்டன்ட்டாக அந்த ஒயர் கட் பண்ண விவரங்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தோம்.
எங்கள் எந்த இடத்துல அப்படி நடந்துச்சு, அது யார் செஞ்சுருப்பா, எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? இது ஒரு ரெண்டு தடவை இல்லை, பல தடவை நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆக போகுது. அப்போ அதனால் ஃபைபர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு. இது ஒரு தடவைனா ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம், இது பல தடவை நடந்திருக்கு. அப்படின்னா நம்ம ஐயமட்ட பகுதியில் நடந்திருக்கு, ராஜகிரி பகுதியில் நடந்திருக்கு, நெடுந்தூர் வளத்தூர் பகுதியில் நடந்திருக்கு, ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்திருக்கு. கேபிளை வெட்டுறதுக்கு டாடா சும்மா வந்து வச்சு இறங்கி வெட்டுவாங்கிற மாதிரிலாம் நடந்திருக்கு இன்சிடெண்ட். ஒரே நேரத்தில் ஒரு ஐயமட்டில் ஆரம்பித்து ராஜகிரியும் வெட்டி ஒரே நைட்டில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேப்பில் ஃபுல்லாக வெட்டி எடுத்து போயும் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்தோம், கரெக்டான ஐடென்டிஃபை பண்ண முடியல, பட் எல்லா ஃபுட்டேஜும் இருக்குது. ஆனாலும் அதை நம்ம கேஸ் கொடுத்தாச்சு, அவங்க போலீஸ் அதை பார்த்துட்ருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம பேரில் நின்று ஃபுல்லாக வளர்த்துறதுக்கு நம்ம முடியல. இப்போ நம்ம கேபிள் எப்படி பாதுகாக்கணுங்கிற விஷயத்தில் நம்ம கற்றுக்கிட்டோம். நம்ம கேபிளை வந்து உயரத்தில் வைக்கிறதோ மற்றபடி என்ன சேஃப்டியாக எப்படி வைக்கணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கோம். நிறைய இடத்துல மறைமுகமாக கேமராஸ் வைக்க வச்சுட்டோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் இனியும் நடந்தால் ரொம்ப ஈஸியாக அவங்களை பிடிக்கிற அளவுக்கு நாங்கள் எங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். இனி இந்த அவங்கள நம்ம தடுக்க முடியுமா நமக்கு தெரியாது. ஸோ நம்மளை நம்ம எப்படி பாதுகாக்கணுங்கிறதுல நாங்கள் உணர்ந்துட்டு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது அப்படின்னால இனி நடக்காத நம்புகிறோம். நடந்தாலும் நான் அது கூட நான் ரெக்டிஃபை பண்ணக்கூடிய வலு எங்கள்கிட்ட இருக்குது. எவ்வளோ ஷார்ட் டைமில் பண்ண முடியுமோ அந்த வலு இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ வந்து பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய ஸ்டாஃப் பற்றி அவங்களுடைய இன்வால்மெண்ட்டை பற்றி தெரியப்படுத்துங்க. இனிஷியலாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது துபாயில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். முடிச்சுட்டு ஃபைபர் ஒர்க்கில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். அங்கே இருக்கும்போது எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு உள்ள மாதிரி தான் எனக்குமே. லைக் இப்போ நம்ம ஒரே ரூமில் 10க்கு 10 ரூமில் இருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் இங்கேயே ஒர்க் பண்ணிட்டுருக்கப்பா, நம்ம ஊரில் போய் தொழில் பண்ணிடுவோம்ப்பா அப்படின்ட்டு எல்லாமே யோசிக்கிறது தான். அதே யோசனை எனக்கு இருந்துச்சு. அப்படினால இனிமேல் அந்த வாய்ப்பை கொடுத்தான் எனக்கு, இந்த ஃபைபரில் கற்றுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்தான். அப்படினால எனக்கு அது இருந்துச்சு. மற்ற டெக்னிக்கல் ஒர்க்கும் ஞாபகம் இருந்துச்சு. சேல்ஸ்லேயும் மார்க்கெட்டிங்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. அப்படினால ஊருக்கு போய் நான் பண்ணுவோங்கிற முயற்சி பண்ணி தான் நான் முடிச்சுட்டு வந்து இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா பொதுவான எல்லா கம்பெனியும் ஆரம்பிக்கிற மாதிரி தான். ஒருத்தர் ரெண்டு பேரும் மோஸ்ட்லி கம்பெனிக்கு ஆரம்பிப்பாங்க. நான் ஒருத்தர் மட்டும் ஆரம்பித்தேன். அந்த மார்க்கெட்டிங் பண்ணோம். ஸோ மார்க்கெட்டிங் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் வருது கஸ்டமர்கிட்ட. ஸோ அப்போ ஒரு எம்ப்ளாய் ஹையர் பண்ணோம். அடுத்து இன்னும் டிமாண்ட் கூட வச்சு இன்னொரு எம்ப்ளாய் ஹையர் பண்ணோம். ஸோ இப்படியே கொஞ்சமாக ஹையர் பண்ணி டீம் நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இன்றைக்கி. இன்னும் எங்களோட ஹையரிங் வந்து இன்னும் குறைச்சிக்கல. இந்த டிமாண்ட் இன்னும் இருக்குது. இன்னும் பல பேருக்கு வேலை கொடுக்க முடியும் எங்களால். இப்போங்களா நம்ம வந்து ஆனால் அதிகமான இன்னும் சொல்லப்போனால் நம்ம அதிகமான யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம சில யங்ஸ்டர்ஸ் நல்லா வந்து ஒர்க் பண்ணுறாங்க இருக்காங்க. இன்னும் சில யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஃபாரின் தான் போவேங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்க முடியும் எங்களுக்கு. நல்ல ஒரு டெக்னாலஜி புரிஞ்சிக்கிறது கொடுக்குறது. அங்கே போய் அவங்க ஒர்க் பண்ணால் கூட இங்கே கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அது எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அது அவங்களுக்கு ஒர்க்கு அவங்களுக்கு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு அட்மாஸ்பியர் ஒர்க் பண்ணலாம். நம்ம வந்து இந்த பாசி கேட்டகரியில் நாங்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டோம். நாங்கள் என்றைக்குமே அது நேச்சரும் கிடையாது. அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி எல்லா ஸ்டாஃபுமே சரி ஒவ்வொருத்தங்களும் சரி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. எப்படினா கடமைக்கு ஒர்க் பண்ணுவோம், வந்தோம், சமாளிட்டு போகணுங்கிற மாதிரி அந்த இன்டென்ஷன் அவங்களுக்கு கிடவே கிடையாது. எந்த ஒரு ஸ்டாஃபும் கிடையாது. அவங்க எல்லாமே ஒவ்வொரு ஸ்டாஃபுமே எங்களுக்கு அவ்வளோ அசட் எங்களுக்கு சொல்லப்போனால். அவங்க ஒவ்வொருத்த நேச்சருமே சரி எப்படின்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இது அவங்க கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துருக்காங்க. ஒரு நேரம் ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட எல்லாமே யூனிட்டாக வந்துடுவாங்க. எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாலும் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாம் பண்பற்ற எம்ப்ளாயி தான் நாங்கள் இருக்காங்க. நம்ம எல்லா எம்ப்ளாயுமே ரொம்ப பண்பற்ற பசங்க, ரெஸ்பான்சிபிள் உள்ள பசங்க தான். மாதிரி எந்த ஒரு இது இல்லாமல் போயிட்டுருக்கோம். ரொம்ப அருமையான சப்போர்ட்டிங் கூட கூடிய ஒரு ஸ்டாஃப்களை பெற்றிருக்கீங்க. பொறாமை குணம் கொண்ட போட்டியாளர்களை கலைந்து ஆரோக்கியமான போட்டியாளர்களுடன் இணைந்து நீங்கள் உயர்ந்து நிற்கணும். உங்களுடைய ஆரம் நெட்வொர்க்ஸ் இன்னும் ஒரு அதிகமான வாடிக்கையாளர்களை பெறணும் அப்படின்ட்டு நம்மிடையா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.